அனைவருக்கும் வணக்கம். இது வந்து எங்கள் நான் வந்து என்னோட பேர் செந்தில்ராஜ். எங்கள் கிராம புல்லாண்டுதி கிராமத்தில் இருக்கும் இந்த நெடுவாசல் மீத்தன் திட்டத்தில் வழியமாக எங்கள் கிராமத்துலேயும் போட்டிருக்காங்க. மொத்தம் இந்த சர்க்கிளில் 6 இடத்துல போட்டிருக்காங்க இந்த திட்டமானது. இந்த திட்டத்தில் வந்து எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு சொன்னாங்க நம்ம மீத்தன் பற்றி எல்லாமே படிச்சிருக்கோம், இது எதனால் வருது, எப்படி எடுக்கிறாங்க, வாட்டர் உறிஞ்சி கடைசியில் கீழே 6 அடியில் இருக்கிறது தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. எங்கள் ஊரில் அதே மாதிரி போர் போட்டிருக்காங்க. என்ன சொல்லி போர் போட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உங்கள் ஊரில் பெட்ரோல் இருக்கா, விவசாய நிலம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஆய்வு பண்ணுறோம் பண்ணாங்க. ஆய்வு பண்ணதுக்கப்புறம் ஒரு போர் போட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, விவசாயிகள் சொன்னது என்னென்னா, கீழே இருக்க தண்ணி தூங்க மேலே வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் போர் போட்டிருக்காங்க. எங்கள் ஊருக்காரங்க நம்பி சரி நமக்கு ஒரு நல்லது செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை அனுமதிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இவங்க எடுத்து ஒரு 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 6 மாதம் கூட இருக்காது. இப்போ கடந்த 2 மாதமாக இந்த உள்ளேருந்து கழிவு நீர் வந்துட்டுருக்கு. எப்படி வருதுன்னா, கருப்பு கலரில் என்ன ஆயில் வந்துட்டுருக்கு, உள்ளேருந்து வெளியில் ஆயில் நிறையா வந்துட்டுருக்கு. அது என்ன விதமான ஆயில் எங்களுக்கு எதுவுமே தெரில. இப்போது கவர்மெண்ட் நெடுவாசலில் வந்து இது மாதிரி திட்டம் மீத்தன் திட்டத்தை இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க, ஹைட்ரோ கார்பன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தெரியுது இது அது மூலியமாக வந்து உள்ளது தான், இதுவும் அதில் ஒரு பாட்டு தான் அப்படின்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இப்போ நீங்கள் எல்லோருமே பார்க்கலாம் இது என்ன அப்படிங்கிறத. இது வந்து ஒரு நீங்களே பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து கருப்பு கலரில் கழிவு நீர் மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் இது, இது ஊற்றும் போது தெரியுது பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஆயில் அப்படிங்கிறது. இது இந்த ஆயில் வந்து நிலத்தில் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், என்ன நடக்கும், தண்ணிக்கு பதிலாக ஆயில் வருது. இந்த மீத்தேன் ஆல்ரெடி அப்போ தண்ணியை உறிஞ்சிட்டாங்களா கிராமத்துலேருந்து? ஏன்னா இவ்வளோ உடனே எல்லா ஊர்லேயுமே 500 அடி 600 அடி போர் போட்டால் தண்ணி வருதில்ல, எங்கள் இதில் 100 அடியில் போட தண்ணி வந்துடும். இப்போது ஒரு போர் போட்டு உள்ளேருந்து வர அளவுக்கு வந்துருச்சுன்னா இது பரவுனுச்சுன்னா என்ன ஆகும், பக்கத்தில் தான் எங்களுக்கு கடல் இருக்குது, கடல் தண்ணி வந்து விவசாயம் சுத்தமாக மாறிப்படும். ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சி மாவட்டமாக இருக்குது, இருக்கிறதுலே கொஞ்சம் நஞ்ச கிராமம் தான் அங்கே விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்காங்க. நெடுவாசல், புல்லாநொடி, வடகாடு, கீழாத்தூர் இந்த பக்கம் ஏரியா மட்டும்தான் ஏதோ ஓரளவு விவசாயம் பண்ணி ஏதோ காவந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்களை. பட் இந்த விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா எங்கள் சுற்றுவட்டில் இருக்க அனைத்து கிராம மக்களுமே இறந்துருவாங்க. தூக்கு போட்டு சாவுறவங்க விவசாயம் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் 10 பேர் சாவுறாங்க. ஆனால் இந்த இது வெளியே வந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த கிராமங்களே அழியும். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், எல்லா டிஸ்ட்ரிக்டுமே அழிஞ்சு போயிடும். இது இப்படி வர கேஸ் எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் எல்லா கேஸும் நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி வரதான் மீத்தேன் கேஸ், எங்கள் உயிரை வள வச்சு அடுத்தே வளரும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. இந்த மீத்தேன் கேஸெல்லாம் வளரவே கூடாது. இதுக்கு மாணவர்களோட போராட்டம் கண்டிப்பாக வேணும். நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வந்து வாரிவாசி இருக்கணும், எப்படி நம்ம வந்து போராடணும். இது மனிதரோட உயிர், மாட்டோட உயிரை நம்ம எப்படி காவந்து பண்ணணுமோ இது மாதிரி மனுஷனோட நம்ம காவந்து போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே ஒன்றும் சேரணும். இந்த இது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் வந்த ஆயிலானது இப்போ மழை பெஞ்சுன்னா இந்த ஆயிலோட கலந்து ஃபுல்லாக அந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி நிலத்து இந்த இதெல்லாம் விவசாய நிலங்கள் விவசாய நிலத்துக்குள்ளே போயிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் இந்த ஆயில்